பார்ட் டைம் ஒர்க் வந்துட்டு ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பார்ட் டைம் ஜாப் வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆன்லைனில் எதனாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதைத்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா Freelancer.com. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம Freelancer.com வெப்சைட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்துட்டு ஐ வாண்ட் டு ஹையர், ஐ வாண்ட் டு ஒர்க்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஒர்க்குங்கிற அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா நீங்கள் வந்து சைன்அப் பண்ண சொல்லும் கேட்கும். ஸோ சைன்அப்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நான் நினைக்கிறேன். சைன்அப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் நான் ஆல்ரெடி எனக்கு வந்து நான் சைன்அப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ நான் லாகின் பண்ணுறேன். இப்போது நீங்கள் சைன்அப் பண்ணலை அப்படி நீங்கள் வந்துட்டு இப்போது உங்களுக்கு வந்து இதில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் முதல்ல அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த Freelancer.com வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சைன்அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டினியூ வித் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபேஸ்புக்குடைய லாகினில் போய் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா லாகின் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் யூஸிங் ஃபேஸ்புக் நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக்கினுடைய ப்ரொஃபைலில் வந்து லாகின் பண்ணுறதுக்கு வந்து அது பர்மிஷன் கேட்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை லாகின் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் மூலிமா நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபைல் வந்து நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்க முடியும். இல்லை நான் வந்துட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் ஒரு லாகின் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறீங்க, அதாவது சைன்அப் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இமெயில் அட்ரஸ் ப்ளஸ் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாகின் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் லாகின் வந்து யூசர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு சைன்அப் பண்ணி வச்சுக்கோங்க. சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டுக்குள்ளே போக முடியும். ஸோ நான் ஆல்ரெடி நான் சைன்அப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் வந்துட்டு லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு இதுதான் என்னுடைய அக்கௌண்ட் பேஜு. Freelancer.com .comல என்னோடய அக்கௌண்ட் பேஜ் இது தான். ஸோ இன்னும் நான் வந்துட்டு எந்த ஜாப்பும் நான் வந்துட்டு எடுக்கலை. பட் ஆனால் இதில் வந்துட்டு அப்டேட்ஸுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல் நீங்கள் ப்ரொஃபைலில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ, அதாவது ப்ரொஃபைல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைன்அப் பண்ணி என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் சொல்லிட்டு ஸோ அதில் போய் நீங்கள் உங்களுடைய வியூ ப்ரொஃபைலில் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இப்போ என்னுடைய ப்ரொஃபைலை நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் பேஜ். ஸோ இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் எல்லா ஆப்ஷனையும் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணியே எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ப்ரொஃபைலை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ எடிட் பண்ணிக்கிறப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் இருக்குது, என்ன மாதிரியான ப்ரொஃபைல் நீங்கள் இது பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து இதில் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ப்ரொஃபஷனல் ஹெட்லைன் வந்து நான் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து சம்மரி நான் எந்த மாதிரியான ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு சம்மரி மாதிரி நீங்கள் அதில் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போர்ட்ஃபோலியோஸ் எதனா ஒர்க் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தீங்க, ஒர்க் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோவாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ், உங்களுக்கு எதனா ரிவ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதாவது உங்களுடைய ஒர்க்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. எனக்கு என்ன எந்த ரிவ்யூஸும் வரல. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, குவாலிஃபிகேஷன், பப்ளிகேஷன்ஸஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கறனால நான் எதுவுமே இதில் ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ணலை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹவர்லி ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது பர் ஹவருக்கு வந்து நீங்கள் எந்த காஸ்ட் எவ்வளவு காஸ்ட் வந்து நீங்கள் கேட்குறீங்க, அதாவது எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுற எவ்வளோ காஸ்ட் இருந்தால் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து $15 நீங்கள் நான் கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து டாலர்ஸில் மட்டும்தான் நீங்கள் இதை பண்ண முடியும். நீங்கள் வந்து ருப்பி வந்து கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு ஹவர்லி ரேட் இவ்வளோ இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிறத வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி இதில் வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து எதையும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் கேன்சல் கொடுத்துறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ், நீங்கள் எடிட் ஸ்கில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்னென்ன உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகிரியாக உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வந்து ஜாப் வந்துட்டு அலோகேட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்க நான் 20 இங்கே வந்து நீங்கள் ஒரு 20 ஸ்கில் மட்டும்தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இங்கே வந்து நான் என்னுடைய 20 ஸ்கில்ஸ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்கில்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு இதெல்லாம் இந்த நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா ஸ்கில்ஸும் வந்துட்டு அங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாப்பப் வருது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த பாப்பப்பெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த என்னுடைய ஒர்க்கு அலோகேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அலோகேஷனும் வந்துட்டு எனக்கு காட்டுது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வெரிஃபிகேஷன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் வெரிஃபைட், ஃபோன் வெரிஃபைட், அப்புறம் இமெயில் வெரிஃபைட்னு வந்திருக்கு. இப்போ நீங்கள் புதுசாக சைன்அப் பண்ணி லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து வெரிஃபிகேஷன் ஒவ்வொன்றா கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி ஒவ்வொரு வெரிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் வந்து அலோகேட் ஆகக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஏன்னா அவங்க இப்போ வந்துட்டு பேமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு ஜாப் ரெக்ரூட்டரும் வந்துட்டு அதை பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நாமளே வந்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ ஜெனுன்னா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வேலை கொடுப்போம், இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரீலான்சர் அக்கௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பேமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபோன் வெரிஃபிகேஷன், இமெயில் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கிறது வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஜாப்ஸையும் வந்து இப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அப்டேட்ஸ் போனீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே வந்து என்னென்ன விதமான ஜாப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகிட்டுருக்கு, அதில் நீங்கள் எந்த ஜாப் வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா என்ட்ரின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. நாங்கள் அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் வந்துட்டு இங்கே அவங்க யார் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அவங்களுடைய அபவுட் த எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இருக்கும். அபவுட் எம்ப்ளாயர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும் உங்களுக்கு. அதே சமயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா $2 to $8 பர் ஹவருக்கு வந்து இவங்க தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிட்டிங் எண்ட்ஸ் இன் 6 days 23 hours அப்படின்னு போட்டிருக்காங்க. 6 நாளுக்குள்ளே வந்து இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இதை ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பிளேஸ் எ பிட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் இவங்க வந்து $2 to $8 வந்து பர் ஹவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே ஹவர்லி ரேட் வந்து நான் வந்து இங்கே 5ன்னு கொடுத்துருக்கேன் நான். ஸோ வீக்லி டைம் லிமிட் 40 hours நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இங்கே வந்து உங்கள் ப்ராசஸ் உங்கள் ப்ரொப்போசலை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒர்க்கு எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இங்கே டிசைன் ஆகிற ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நீங்க என்ன மாதிரியான ஸ்கில் செட் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது பொறுத்து தான் இங்க வந்து ஜாப் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு அலோகேட் ஆகும் சோ அந்த அலோகேட் ஆகுற ஒவ்வொரு ஜாபும் வந்து உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ்ல போனீங்கன்னா நீங்க பார்க்க முடியும் சோ இப்போ வந்து இந்த இந்த ஜாபுக்கு வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படினா நான் வந்து கொடுக்கிறேன் நான் சோ அதான் இப்போ நாம வந்து ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா நீங்க வந்து பண்ணுவீங்க அப்படிட்டெல்லாம் நாம வந்து குடுக்குறத விட ஒரு ஜெனூனா ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு சிம்பிளா நம்ம நீங்க இந்த வர்க்க எந்த மாதிரி நீங்க பண்ண முடியும் அப்படிங்கறதை நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு உங்க பிட்டிங் மூலமா நீங்க டிஸ்கிரைப் பண்ண முடியும் உங்க ப்ரோபோசல்ல சோ அப்படி டிஸ்கிரைப் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு வந்து Impress பண்ணுச்சு அப்படினா அதாவது இந்த நீங்க கொடுத்திருக்கிற இந்த ப்ரோபோசல் வந்து உங்களுக்கு ஓகே அப்படிங்கற மாதிரி தோணுச்சு அப்படினா நிச்சயமா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்த ஜாபை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க சோ அத நீங்க பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நீங்க வர்க்க பண்ணிக்கலாம் சோ மித்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்குள்ள ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நீங்க போய் பாருங்க நீங்க போய் இதுல ரிசர்ச் பண்ணீங்கனா மட்டும் தான் சோ இந்த வெப்சைட்ல என்ன மாதிரி வர்க் பண்ண முடியும் அப்படிங்கறதை இதுல வந்து நீங்க தெரிஞ்சிக்க முடியும் சோ அதுல வந்து கண்டிஷன்ஸ் இதுல அதே சமயம் டர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் ரேட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு குறிப்பா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப $5 அப்படினா அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு தருவாங்க அப்படிங்கறதை இங்க போட்டுருக்காங்க பாருங்க paid to you இப்ப 0.50 வந்து நம்ம ஊர்ல பைசான்னு சொல்லுவாங்க பென்னிஸ்னு சொல்லுவாங்க சோ அப்ப நமக்கு வந்து கிடைக்க போறது பாத்தீங்கன்னா இந்த கமிஷன் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க இங்க வந்து நம்ம கிடைக்க போறது வந்து $4.50 வந்து உங்களுக்கு வந்துட்டு earningsா வந்துட்டு வரும் சோ இந்த மாதிரி தான் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு இங்க டைப் பண்ணிட்டேன் ப்ரோபோசல் டைப் பண்ணிட்டேன் சோ இங்க வந்து பிளேஸ் பிட் கொடுக்கிறேன் நான் பிட் கிரியேஷன் ஃபைல் ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆல் ஃபீல்ட்ஸ் கரெக்ட்லி அப்படினு சொல்லுது என்னன்னு பார்க்கலாம் So இப்போ வந்து இங்க யுவர் ப்ரோபோசல் must be at least 100 characters அப்படினு சொல்லி சொல்லுது சோ அப்ப நம்ம வந்து இங்க என்ன பண்ணனும்னா எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம டைப் பண்ணனும் in the sense உங்களுடைய வர்க்க வந்து நீங்க என்ன மாதிரி வர்க் பண்ணுவீங்க அப்படிங்கறது வந்து நீங்க வந்து இங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும் சோ நான் வந்து அது இன்னும் 100 words வர மாதிரி நான் டைப் பண்ண போறேன் இங்க நான் வந்து டைப் பண்ணிருக்கேன் சோ இப்போ வந்து நம்ம பிட் பிளேஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் எஸ் இப்போ வந்து நம்ம பிட் வந்து பிளேஸ் ஆயிருச்சு இதுல நம்ம என்ன டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது இங்க மென்ஷன் ஆது பாருங்க we will provide quality work based on the requirements we can assure our work will be on time delivery and accuracy நான் வந்து இங்க கொடுத்திருக்கேன் சோ அத நீங்க எடிட் பண்றனா கூட நீங்க எடிட் பண்ணிக்கலாம் சோ அத நீங்க டைப் பண்ணும்போது கரெக்ட்டா டைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த எடிட் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் வராது நான் வந்து இப்போ எடிட் பண்ணிட்டு அப்டேட் பிட் கொடுக்கிறேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் அகைன் வந்துட்டு இது வந்து என்ன ஆச்சுனா process ஆயிருக்கு இப்போ எனக்கு வந்து இது அவங்க ஆஃபர் பண்ணாங்க அப்படினு சொன்னா எனக்கு இமிடியேட்டா வந்து எனக்கு வந்து இங்க கிடைக்கும் எனக்கு அந்த பிட் வந்துட்டு எனக்கு கொடுப்பாங்க அது கிடைச்சதுன்னு சொல்றப்ப நான் வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படினா நான் வந்து வர்க் பண்ண முடியும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி தான் சோ இந்த freelancer.com வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப யூஸ்புல்லான ஒரு வெப்சைட்ங்க இது சோ நீங்க எந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப் நீங்க வந்து இப்ப ஆல்ரெடி வர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ நிறைய பேர் இந்த பார்ட் டைம் ஜாப் கேட்டிருந்ததனால நான் இந்த வந்து வீடியோ வந்து இந்த போட்டேன் நான் உங்களுக்கு சோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படினா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க கீழ இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணீங்கனா லைக் கொடுக்க முடியும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நிச்சயமா நான் வந்து அதை கிளியர் பண்ற ட்ரை பண்றேன் சோ மற்றும் ஒரு நல்ல வீடியோ நான் வந்து உங்களை திரும்ப சந்திக்கிறேன் Thanks for watching Learners Factory.